அஸ்ஸலாமு நல்லாங்களா? நமஸ்கார் மெம்பர்ஸ். ஒன்டே ஆஃபர் தினமும் ஒரு சிறப்பான சூப்பரான அழகான ஆஃபரோடு நம்ம உங்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃபர் மட்டும் இல்லை, கஸ்டமரோட சந்தேகத்துக்கும் இந்த வீடியோட கடைசியில் ஒரு பதிவு இருக்குது, நான் தேவைப்படுறவங்க பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃபர் வந்து நம்ம நார்மலாக வந்து ஹெட்செட் போட்டிருக்கோம். ஹெட்செட் வந்து 30 ரூபாய்க்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக நம்ம நினைப்போம் ஹெட்செட் போட்டிருக்கோம். அடுத்தடுத்து கேட்டவங்களோட ஆஃபர் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு நாள் அன்றைக்கி பதிவுகளில் போடுவோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது, என்னோடய ஃபோன் எனக்கு கால் வர்றது தெரியல, ஆனால் வேறு யாருக்கோ போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட் வச்சு என்னென்ன பண்ணலாங்கிறது மாதிரி சொல்லிடுறேன், கேட்டுங்க. அது வந்து உங்களோட காலை வந்து இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க என்னோடய காலை வந்து ஒட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணலான்னா அது வந்து நம்ம காலை வந்து ஃபார்வேர்ட் பண்ணலாம். ஃபார்வர்ட் பண்ணுறது நம்மளோட மொபைலில் ஒரு டைம் அவங்களுக்கு கிடச்சினா போதும், அந்த ஒரு டைம் கிடச்சோன்னு என்ன பண்ணுவாங்க செட்டிங்ஸில் போய்ட்டு இல்லை கால் செட்டிங்ஸில் போய் என்ன பண்ணுவாங்க கால் ஃபார்வேர்டில் வந்து நம்ம அவங்க நம்பரை போட்டுருவாங்க, நம்ம செல்லில் வந்து அவங்க நம்பரை போட்டு வச்சுருவாங்க. போட்டு வைக்கணும் நம்ம வந்து ஆல்வேஸ் இருக்கும் அதில், அது இல்லாமல் வென் பிஸி இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் வச்சுக்கோங்க. ஒரு 4 ஆப்ஷன் கிட்ட இருக்கும், அதை நீங்கள் எதை செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம ஃபோன் எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோன் என்ன பண்ணுவோம் கட்டாயி யாரோட நம்பரை ஃபார்வர்டில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கால் போயிடும். அப்போ நமக்கு வர வேண்டிய செய்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்ட வாய்ப்புகள் கிடச்சிடும். என்ன இது இல்லாமல் நம்மளே தவறுதலாக சில நேரத்தில் ஏதோ ஒரு நம்பரை என்ன அது ஏதோ ஒரு எம்டியாக ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்மளும் அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம நம்மளும் நம்மளோட நம்பரை போட்டு வச்சுக்கணும். அப்படி போட்டு வச்சு அதை ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர வேண்டிய கால் என்ன பண்ணுன்னா ஆல்வேஸ் போட்டோம்னா நமக்கு வர வேண்டிய கால் எப்போதுமே இந்த நம்பருக்கு வராது, அது வந்து நம்ம யார் நம்பரை பதிவு பண்ணி வச்சுக்கணும் அந்த நம்பருக்கு போயிடும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னா என்ன நோக்கத்தை அப்படின்றனா இப்போ நம்மளே இருக்கோம் 2 சிம் யூஸ் பண்ணுறோம், இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்க யாராச்சும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை யாராச்சும் ஒருத்தவங்களோட என்ன ஒரு ஃபோன் ஏதோ ஃபால்ட்டு இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார்வேர்டில் போட்டு என்ன அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஃபார்வேர்டில் ஒரு நம்பரை நோட் பண்ணிடுறது, இப்போ என்னோடய ஃபோன் ஆனில் இருக்குன்னாக்கா என்னோடய நண்பரோட ஃபோன் வந்து ஆஃப் ஆகிற கண்டிஷனில் இருக்குன்னா அவங்களோட நம்பரை நம்மளாம் ஃபார்வேர்டு செட் பண்ணி என்னோடய நம்பரை அந்த ஃபார்வேர்டில் வச்சிடுறது, வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஓகே கொடுத்துட்டு அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுனா ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் அவங்களுக்கு கால் வரதெல்லாம் என்னோடய நம்பருக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம நம்மளாம் அதை சௌகரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் அந்த கால் ஃபார்வேர்டு சிஸ்டமே இருக்குது. இதை என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்மளோட மொபைல் எடுத்து அவங்களோட நம்பரை போட்டு வச்சுருவாங்க. நம்ம எடுக்காத நேரத்துலையோ அல்லது நமக்கு டவர் கிடைக்காத நேரத்துலையோ இல்லை நம்மளோட சுவிட்ச் ஆஃபில் இருக்கிற நேரத்துலையோ இந்த மாதிரி காலங்களில் என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் ஃபார்வேர்டாகி யார் நம்பரை பதிவு பண்ணி வச்சுக்கணுமோ அந்த நம்பருக்கு போய்டும். இதோட டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம இதில் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கோம், அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எப்படிங்கிறது வந்து செட் பண்ணிங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க. அது இல்லாமல் உங்களோட மொபைல் சம்மந்தமான எந்த கேள்விகளும் நம்மகிட்ட கேளுங்க, முடிஞ்சளவு நம்ம இருக்குது பதில் தரத்துக்கு தயாராக இருக்கும். இன்றைக்கி ஆஃபர் வந்து ஹெட்செட் போட்டு சாதா ஹெட்செட் போட்டுருக்கோம் சரியா, ஒயர் ஹெட்செட் போட்டுருக்கோம், அந்த ஹெட்செட்டை வெறும் 30 ரூபாய்க்கு போட்டுருக்கோம், வாங்கி பயன்படுத்தும் இன்றைக்கி ஒரு நாள். அடுத்தடுத்த ஆஃபரில் வேறு வேறு கேளுங்க சரியா, இது வீக்லி ஒன்ஸ் அல்ல 10 டே ஒன்ஸ் கேளுங்க, ரெகுலராக இதையும் கேட்காதீங்க. நம்ம இந்த ரெகுலராக இருந்தோம்னா அடுத்தடுத்த ஆஃபர் போட முடியாமல் போட்டு நிறைய பேரோட தேவைகள் இருக்குது, எல்லாரோட தேவைகளையும் நம்ம சரி செஞ்சு கொடுக்கணும். ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளை பற்றி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை இருக்குதுன்னா நம்மளோட கால் வேறு ஒருத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகி போயிடுது, அவங்க அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அதை சரி செய்கிறதுக்கான வழி தான் இது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல கால்லாக உள்ளே போங்க, அதில் செட்டிங்ஸ் இருக்கும், அது ரைட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை ஓகே கொடுத்தீங்கன்னா செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கால் செட்டிங்ஸ் இருக்கும், அதை ஓகே கொடுங்க. அதை ஓகே கொடுத்தீங்கன்னா கால் ஃபார்வேர்டு வரும், கால் ஃபார்வேர்டை ஓகே கொடுங்க. கால் ஃபார்வேர்டை ஓகே கொடுத்த பிறகு உங்களோட நம்பர்ஸ் கேட்கும், அது 2 நம்பர் இருக்கும், ஃபஸ்ட்டு சிம் 2 சிம்மானு கேட்கும், அதில் ஏதோ ஒரு சிம்மனை செலக்ட் பண்ணுங்கள் மாதிரில, இல்லை எந்த சிம்மோட நம்பர் நீங்கள் அங்கே போகுதுங்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோடதில் வந்து அது அன்ஆன்சர்ட் அப்படி இல்லைன்னா வென் பிஸி அப்படி இல்லைன்னா நாட் ரீச்சபிள் இதை மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் காட்டும். எந்த நிலையில் இருக்கும்போது உங்களோட கால் ஃபார்வேர்ட் ஆனாங்கிற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஆல்ரெடி யாராச்சும் உங்களுக்கு வந்து கால் ஃபார்வேர்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா உங்களோட செல்லில் அவங்களோட நம்பரை போட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த நம்பர் காட்டும், அதில் டிஸ்பிளேயில் காட்டும்போது அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அழிச்சிட்டு வேறு ஒரு நம்பர் உங்களுக்கு தேவையான நம்பரை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டோட்டலாக ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு கால் போகாது அதுக்கு பிறகு. அது இல்லாமல் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கே சில டைமில் அது தேவைப்படும், நம்மள்கிட்ட 2 சிம் இருக்கும், 2 செல்லத்துக்கிட்ட அலைய முடியாது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சிம்மில் ஃபார்வேர்ட் போட்டு வச்சுட்டு அடுத்த சிம்மில் நீங்கள் அதை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதை மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குது, 2 செல் வச்சுக்கும்போது
ஒரு செல்லை ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஒரு செல்லை நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஒரு ஃபார்மெட் இது. நம்மளுக்கு வந்து சில நேரத்தில் ட்ராவலில் இருப்போம், அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்களுக்கு அதில் என்ன பண்ணலாம், சார்ஜ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணத்தினாலும் அந்த செல்லை யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை வரலாம். அப்படிங்கிற சூழ்நிலை என்ன பண்ணலாம், ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கால் ஃபார்வர்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, எந்த செல்லில் சார்ஜ் இருக்கோ எந்த செல்லில் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி செல்லை கால் ஃபார்வர்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அந்த செல்லுக்கு அதாவது எந்த செல் ஆஃப் ஆகிருக்கோ அந்த செல்லுக்கு வர வேண்டிய நம்பரில் வர கால்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம செல்லுக்கு வந்துடும். அது ஒரு சூப்பரான வழி, அதை நீங்கள் பயன்படுத்தி பயன்படலாம். ஸோ